Hi students, now we are going to like the topic for India and IBRD, a susceptible relationship. IBRD means International Bank Reconstruction Development, and other name of World Bank. So India is a membership of 4 of the 5 constituents of the World Bank Group. India, the first one, India International Bank of Reconstruction and Development, IBRD, 1945. International Development Association, IDA, in 1960. International Finance Corporation, IFC, 1956. Multilateral Investment Guarantee Agency, MICA, 1958. And India is a membership country in International Center for Settlement of Investment Dispute, I mean ICSID, in 1966. அதாவது இந்தியாவுக்கும் ஐபிஆர்டிக்கும் இருக்கக்கூடிய நீண்ட நாளாக நீடித்த நெடுநாள் உறவு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, உலக வங்கி குழுமம், ஐபிஆர்டி மீன்ஸ் அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இன்டர்நேஷ்னல் பேங்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட், ஐபிஆர்டின்னு சொல்லலாம், வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேர்ல்டு பேங்க் குழுமத்தில் உள்ள 5 அமைப்புகளில் 4 இந்தியா கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்குன்னா உறுப்பு நாடுகளாக இருக்குது, 1 மட்டும்தான் இல்லை. அப்போ 4 நாடுகளில் எதுலெல்லாம் 4 அமைப்புகளில் எதுலெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம். எது அதில் என்னன்னு பார்த்தோன்னா ஐபிஆர்டி, ஐடிஏ, ஐஎஃப்சி அண்டு மைக்கால, இந்த 4 கேட்டகரிஸ்லேயும் 4 இன்ஸ்டிடியூஷன்லேயும் என்ன பண்ணுதுன்னா இந்தியா இஸ் ஏ மெம்பர்ஷிப் கண்ட்ரியாக இருக்குது. அப்போ இந்தியா மெம்பர்ஷிப் கண்ட்ரியாக இல்லாத ஒரு அமைப்பு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ICSID அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்த லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ண 1966 ஓப்பன் பண்ண இந்த அமைப்பில் மட்டும்தான் இந்தியா என்ன பண்ணலை, மெம்பர்ஷிப் கண்ட்ரியாக இல்லை. இந்தியா இஸ் த ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர்ஸ் ஆஃப் ஐபிஆர்டி, ஐடிஏ and IFC, World Bank, adjacent in India, started from the 1948 when funding for agriculture machinery project was approved. இந்தியாவிற்கான ஒரு தொடக்கக்கால உறுப்பினராக யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐபிஆர்டி, ஐடிஏ, ஐஎஃப்சி, இதிலெல்லாம் வந்து இந்தியா ஒரு தொடக்க காலத்திலேருந்து தொடர்ந்து உறுப்பினராகவே என்ன பண்ணிட்டு வராங்க, இருந்துட்டு வராங்க. இந்தியாவினுடைய உலக வங்கியினுடைய உதவி எங்கெங்கெல்லாம் செயல்படுகிறது, இந்தியாவிற்காக வேர்ல்டு பேங்க் என்னென்ன உதவியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, வேர்ல்டு பேங்க் என்னென்னலாம் நமக்கு இந்தியாவுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க 1948 அப்படின்னு பார்த்திங்கன்னா, த ஃபஸ்ட் ஒன் அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டரி ப்ராஜெக்ட், வேளாண் இயந்திர செயல் திட்டம் அப்படின்றத 1948 ஸ்டார்ட் பண்ணி அன்னையிலேருந்து தொடர்ந்து என்ன பண்ணிட்டுருக்குறாங்கன்னா நமக்கு உலக வங்கி கடன் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎஃப்சியினுடைய முதல் இந்திய முதலீடாக US டாலர் 1.5 மில்லியன் அப்படின்னு செலுத்தப்பட்டிருக்கிறது. என்றைக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 1959, அதாவது என்னென்னா த ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஐஎஃப்சி இன் இந்தியா டுக் பீஸ் இன் பிளேஸ் இன் 1959 வித் US டாலர் இன் 1.5 மில்லியன். அதுதான் நான் சொன்னேன், இந்தியாவினுடைய முதலீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐஎஃப்சியில் எவ்வளோ இருக்குது, 1.5 மில்லியன் டாலராக இருக்குது. அனதர் ஒன், இந்தியா பிகம் ஏ மெம்பர்ஷிப் ஆஃப் மைக்கா இன் ஜனவரி 1994. மைக்காவில் எப்பொழுது இந்தியா உறுப்பினர் ஆச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது 1994. ஆனால் மைக்கா எப்பொழுது தொடங்கப்பட்டது, 1958 தொடங்கப்பட்டது. 1958 தொடங்கப்பட்டாலும் இந்தியா ஆனால் 1994 தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, முத முதல்ல மெம்பர்ஷிப் கண்ட்ரியாக அதில் மாறி இருக்கிறாங்க. இந்தியா அஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆஃப் ஐபிஆர்டி, ஐஎஃப்சி, ஐடிஏ அண்டு மைக்கா. இந்தியா மேற்கண்ட இந்த 4 அமைப்புகளில்
இயக்குனர் அவையில் ஒரு செயல் இயக்குனராக இருக்கிறது. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியா இருந்துட்டு வராங்க அப்படின்றது தான் இப்போ இது இது இந்தியாவுக்கும் ஐபிஆர்டிக்கும் அதாவது வேர்ல்டு பேங்குக்கும் இருக்கக்கூடிய நெடுநாள் உறவை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். த வேர்ல்டு ட்ரேட் வாஸ் எஸ்டபிளைஸ்டு இன் 1955. The World WTO was established in 1995 as a successor to the quote. இது எங்கேருந்து உருவாச்சு, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லும்பொழுதே சொன்னேன், 1948 உருவாக்கப்பட்ட காட் ஜென்ரல் அக்ரிமெண்ட் டாரிஃப் அண்ட் ட்ரேட், அது 1995 அந்த காட் அமைப்பு என்னவா மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு பேங்க்காக மாறிடுச்சு. இட் இஸ் எ நியூ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் செட் ஆஃப் ஆஸ் அ பர்மனண்ட் பாடி அண்ட் டிசைன் டு த பிளே இன் த ரோல் ஆஃப் வாட்ச் டாக் இன் த ஸ்பேர்ஸ் இன் த ட்ரேட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு புதிய சர்வதேச நிரந்தர அமைப்பாக அது நிறுவப்பட்டது. எப்போ, 1995. பொருட்கள் மற்றும் சேவைகளில் எந்த அளவுக்கு நம்ம வர்த்தகம் செய்யணும், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் நம்ம எந்த அளவுக்கு என்ன பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதில் இது ஒரு முக்கிய அங்கம் வகித்தது. அதே நேரங்களில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு இன்லெட்ரல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அந்நிய முதலீடு மற்றும் அறிவுசார் சொத்துரிமைகள் ஆகியவற்றில் என்ன பண்ணுது, வர்த்தகம் செய்வதற்காக கண்காணிப்பு அமைப்பாக வடிவமைக்கப்பட்டது அப்படின்னும் இதை சொல்லலாம். அனதர் ஒன் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சொல்லியாச்சியா, த டங்கல் ட்ராப்ட் அதாவது உலக வர்த்தக நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை உலக வர்த்தக நிறுவனம்னு சொல்லலாம், உலக வர்த்தக அமைப்புன்னு சொல்லலாம். இந்த அமைப்பினுடைய அடித்தளமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டங்கல் ட்ராப்ட் அதாவது டங்கல் வரைவு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இட்ஸ் செக்ரட்டரி ஜென்ரல் பிகம் எ பேஸ் ஆஃப் டபிள்யூடிஓ. ஆர்த்தர் டங்கல் அப்படின்றவர் தான் முத முதல்ல என்ன பண்ணார், இதை ஃபார்முலேட் பண்ணார், அவர் தான் வடிவமைச்சார். அதனால தான் இதை என்ன பண்ணியிருக்கிறோம், டங்கல் ட்ராப்ட் அப்படின்னு சொல்கிறோம். Every 2 years, the member countries' commerce ministers' conference are being organized to discuss and settle the important soils and trade-related members. அதாவது WTO 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாடுகளினுடைய சார்பாக வணிக அமைச்சர்கள் அவங்களுடைய நிலையான மாநாடு அவர்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவாங்க, கூட்டுவாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எவரி 2 இயர்ஸ் 1. அதாவது என்னன்னா அவங்களுடைய அந்த வணிக அமைச்சர்கள் ஒன்று கூடி அதில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை செய்வதற்காக என்ன பண்ணுவாங்க, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட்டுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக எப்போ பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, த ஃபர்ஸ்ட் டபிள்யூடிஓ கான்ஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் டபிள்யூடிஓனுடைய கான்ஃபரன்ஸ் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஹெல்ட் அட் சிங்கப்பூர் இன் 1996. இது பாருங்கள், 1995 தான் டபிள்யூடிஓ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, 1995. ஆனால் ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் எப்போ போட்டிருக்கிறாங்க அப்படின்னா 1996 போட்டிருக்கிறாங்க, நெக்ஸ்ட் இயர்லேயே போட்டிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்க்கும்போது சிங்கப்பூரில் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எங்கே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, த ரீசன்ட் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் அட் அர்ஜென்டினா இன் 2017. அப்படின்ற இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, லாஸ்ட்டாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இட் வாஸ் பிளான்டு டு ஆர்கனைஸ் 12th மினிஸ்ட்ரேட்டல் கான்ஃபரன்ஸ் ஆஸ் கசகஸ்தான் இன் 2020. இப்போ 2020 இந்த 12வது ஒரு அமைச்சர்கள் நிலையிலான ஒரு மாநாட்டை 12th கான்ஃபரன்ஸ் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கஜகஸ்தானில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது எப்போ, 2020. இப்போது 2020 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றிக்கும் பார்த்துருக்குறோம். டபிள்யூடிஓ அப்படின்றது
பார்த்துக்கிறோம். சரியா?